எழுதிவிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தும் வண்ணமாக பாமாலை 367 பாடுவோம். பாமாலை 367. Oh.
கிருபை இல்லை. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நம்முடைய மன்னித்து எவ்வித அனைத்து சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்க ஒரு நீதி உள்ளவர். நான் எழுதும் தாப்பிடத்திற்கு போய் தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் நமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உடைய மகன் என்று சொல்லப்படுவது நான் தகந்தவனே அல்ல. உடைய கூலிக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று நாம் அழகாக படையிட்டு நம்மை நாமே சோதித்து அறிவோமா? தயவும் இறக்கும் நண்பர்களே, நாம் சத்துருக்கள் நாள்தோறும்
ஜீவிப்பது என் எலும்புகளை ஊக்குவிக்கிறது போல் இருக்கிறது. அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். என் ஆத்மாவை ஏன் கருதுகிறாய், ஏன் எனக்குள் தேடுகிறாய்? தேவனை நோக்கி காத்து என் முகத்திற்கு ரட்சிக்கும் என் தேவனமாய் இருக்கிறவை நான் இன்னும் துதிப்பேன். செய்கிறேன் புற ஜாதிகளின் நடுவே நீங்கள் பரிசுத்த
உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளை இடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சகத்தின் கனிகளையும் வயலின் பழங்களையும் பெருக பண்ணுவேன் என்றார் என்பதை படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் திருமறை பகுதி அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் 8 வசனங்கள் 30-39 வரை. ரோமர் 8 வசனங்கள் 30-39 வரை. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமார் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர், அவருடைய கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாக இருப்பதற்படி தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மறைந்தவர், அவரே எழுந்து இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆறுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாபுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த திருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்றார் என்பவைகளே. Thank you.
கிறிஸ்துவிடமிருந்து நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் நீர் என்னை அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறதை போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீ என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார் என்பதே. Oh.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனாலும் நம் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். வாழ்வின் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். வாழ்வின் ஆதாரமே, உம்மை வணங்குகிறோம். வாழ்வருளும் உம் வார்த்தைகளால் எங்களை சந்தித்தருளும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் திருப்பெயரால் ஆமென். கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் அன்பான வாழ்த்துக்கள். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நாட்கள் நம் எல்லாருக்கும் சற்று கடினமான நாட்கள். கொரோனா தொற்று நோய் விளைவித்திருக்கும் எண்ணற்ற இடர்பாடுகள் நிறைந்த சொந்த நாட்கள். முழு உலகையே தன் முடக்கத்துக்குள் அந்த கொல்லுயிரை வைத்திருக்கும் கடினப்பாட்டின் காலங்கள். உலக அளவில் எண்ணிறந்தோரை நாம் பறிகொடுத்துள்ளோம், பறிகொடுத்து நிற்கிறோம். உயிர்களை பறிகொடுத்து நிற்பது ஒருபுறம் என்றால், வாழ்வுக்காய், வாழ்வு ஆதாரத்திற்காய், ஊர் விட்டு ஊர், இடம் விட்டு இடம், மாநிலம் விட்டு மாநிலம் என்று மொழி அறியாத, வழி தெரியாத நிலையில் நாடெங்கும் புலம் பெயர்ந்து உழைத்து கொண்டிருக்கும் எண்ணற்ற எளியோரை தனியராய், குழுவினராய், குழந்தைகளை சுமந்து செல்லும் குடும்பங்களாய், பசியோடும் வறுமையோடும் சொந்த ஊர் திரும்பும்படி நிர்பந்திக்கும் நடைபயண கொடுமையின் கொடூர நாட்கள் இவை. இந்த பேரழிவின் முடக்கத்திலிருந்து விடுவித்து தன்னை வெளிக்கொணர முழு உலகம் முழுவீச்சில் முயன்று கொண்டிருக்கும் நாட்கள் இவை. நமது நாடு போன்றே உலகின் அனைத்து நாடுகளும் இப்பேரிடரை மேற்கொள்ள பல்வேறு முன்னெடுப்புகளை முழு வீச்சில் செயல்படுத்தும் காலங்கள் இவை. இத்தகைய இந்த கடின காலகட்டத்தில்தான் நாம் இத்தகைய இவை போன்ற காணொலி வாயிலான வழிபாடுகள், ஆராதனைகள் போன்றவற்றை காண்கிறோம், கேட்கிறோம், சந்திக்கிறோம், பெறுகிறோம். இதுவும் இக்கொடிய பேரிடரை எதிர்கொள்ள நமது திருச்சபையை போன்று பல்வேறு சமய அமைப்புகள் மேற்கொள்ளுகின்ற ஆன்மீகம் சார்ந்த சமய முன்னெடுப்பாகும். ஆகவே இந்த கடுமையான சூழலில் இக்கொடிய பேரிடரால் பல்வேறு வகையான பாதிப்புகள், இழப்புகள், கொடுமைகள், வேதனைகள் இவற்றை அன்றாடம் சந்தித்துக் கொண்டிருக்கும் உலகின் அனைத்து மக்களையும் படைப்பின் அனைத்து உயிர்களையும் மனதிலே கொண்டவர்களாய் இன்றைய இறை தியானத்திற்குள்ளாய் நாம் கடந்து செல்லுவோம். அன்பானவர்களே, நாம் வாசிக்க கேட்ட இன்றைய நாளில் இந்த திருமறை பகுதி இயேசுவின் இறுதி நாள் இறுதி இரவில் அவர் ஏறெடுத்த நீண்டதொரு இறைவேண்டலின் நிறைவு பகுதியாகும். பாஸ்கா பண்டிகையின் முன்னிரவிலே இயேசு தம் அடியவரோடு உணவருந்தி பின் அவர்களோடு உரையாடிய பின்னர் அவர் ஏறெடுக்கும் நீண்டதொரு இறைவேண்டலின் இறுதி பகுதியாகும். எருசலேம் நகரின் ஓர் இல்லத்தில் மேலறையில் நிகழ்கின்ற ஆழ்ந்ததொரு ஆன்மீக நிகழ்வாகும். இந்நிகழ்வை சொல்லும் போது
படிப்போர் படிப்பதை செவிமடுப்போர் என அனைவரின் கவனத்தையும் தன்பால் ஈர்க்கு வண்ணும் திருமறை அந்த நிகழ்வை தெளிவாய் விளக்கும் அன்றைய அந்த சூழலை கூர்மையாய் விவரிக்கும். திருமறை அதனை இவ்வாறு சொல்லும். இயேசு தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான செல்லும்படியான தமது வேலை வந்தது என்று அறிந்து உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் நிலைமாறா தூய அன்பு கொண்டவராய் தம்முடைய அடியவர் மேல் நிலைமாறா தெய்வ அன்பு நிறைந்தவராய் அவர்களுக்கு விடை சொல்லும் நிகழ்வின் நேரம், அவரிடமிருந்து விடைபெறுகின்ற பிரிவின் நேரம். அவ்விரவில் தம்மடியவரோடு உணவு அருந்துகிறார். யோவான் 13 அதை அழகாய் விவரிக்கும். பின்னர் பிரியா விடை சொல்லும் நிறைவு வார்த்தைகள், நிறைவு வாழ்த்துக்கள், கடைசி நேர நினைவூட்டல்கள், கடைசி நிமிட வழிகாட்டல்கள் என்றெல்லாம் யோவான் 14, 15, 16 ஆகிய அதிகாரங்களிலே ஆண்டவர் தம்முடைய சீடரோடு உரையாடுகின்ற நீண்டதொரு ஆன்மீக உரையாடல். அவ்வுரையாடலின் நிறைவு நேரத்திலே தம்மடியவரின் முன்னிலையில் தம்மடியவரின் கூட்டுறவில் இயேசு தம் தந்தையாம் கடவுளை நோக்கி ஏறெடுக்கின்ற அவரது இறுதி மந்தாட்டு, அவரது இறுதி கூட்டு வேண்டுதல். இந்த இறைவேண்டல் பன்முகம் கொண்ட ஒரு இறைவேண்டல். இயேசுவின் இந்த இறைவேண்டல் பல்வேறு பரிமாணங்களை தன்னகத்தே கொண்டுள்ள ஒரு இறைவேண்டல். அவ்விறைவேண்டலின் முதல் பகுதி கடவுளின் திருமுன்னர் இயேசு தம்மை முன்னிறுத்தி தம்மை குறித்து கடவுளோடு பேசுவார். கடவுளின் திருமுன்னர், அதாவது தமது தந்தையாம் கடவுளின் திருமுன்னர் தம்மை நிறுத்தி தம்மை பற்றியும் தம் தந்தையை பற்றியும் இருவருக்கும் இடையேயான உறவு பற்றியும் அந்த உறவின் இறுக்கம் பிணைப்பு அகலம் ஆழம் இவையெல்லாம் பற்றியும் பேசி தொடர்ந்து தாம் செய்து நிறைவேற்றும்படியாக தந்தையானவர் தம்மிடம் ஒப்புவித்திருந்த திருப்பணியை பற்றியும் அந்த அவரது பணியை தாம் நிறைவேற்றுவது பற்றியும் இயேசு தெளிவுபட பேசுவார். அவ்வாறு பேசுகின்ற அந்த இறைவேண்டலின் சாரமாய் இயேசு தம்மை முன்னிறுத்தி தமக்காய் வேண்டுதல் செய்வார். தந்தையே வேலை வந்தது. அப்படித்தான் தொடங்கும் இயேசுவின் அந்த இறைவேண்டல். தந்தையே வேலை வந்தது என்று தொடங்கி அடுத்த வார்த்தையில் தமது இறைவேண்டலை அடுத்த எல்லைக்கு இயேசு கொண்டு செல்லுவார். தந்தையே உமது மகனை நீர் மகிமைப்படுத்தும், உமது குமாரனை நீர் மாட்சிப்படுத்தும். இன்னமும் விளக்கமாய் சொல்லுவார், உமது குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படி நீர் உமது குமாரனை மகிமைப்படுத்தும் மாட்சிப்படுத்தும் என்று இயேசு சொல்லுவார். ஆம், உலகனைத்திற்கும் வாழ்வு தரும் அருள் ஒளியாய் தந்தையாய் இவ்வுலகுக்கு அனுப்பப்பட்டவர் இயேசு, படைப்பு அனைத்திற்கும் மீட்பொருளும் திருப்பலியாய் தந்தையால் இவ்வுலகுக்கு அருளப்பட்டவர் இயேசு. அவரும் அவ்வாறே வாழ்வருளும் ஒளிவிளக்காய் வாழ்வெல்லாம் வழி நடந்தார், மீட்பொருளும் திருப்பலியாய் உலகெல்லாம் வலம் வந்தார். அவர் முழிந்த மொழியெல்லாம் தந்தையின் மகிமை ஒளிர்ந்தது, அவர் நடந்த வழியெல்லாம் தந்தையின் மாட்சிமை தொடர்ந்தது, அவர் நின்ற இடமெல்லாம் கடவுளின் பேரன்பு நிறைந்தது, அவர் சென்ற இடமெல்லாம் ஆண்டவரின் அருள் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது. ஆம், மைந்தனாய் இயேசுவின் பேச்செல்லாம் தந்தையாம் கடவுளின் மாட்சியாம், மைந்தனாய் இயேசுவின் மூச்செல்லாம்
தந்தையாம் கடவுளின் ஆட்சியாம். ஆகவேதான் இயேசு பேசுவார், உறுதிபட பேசுவார், பெருமிதம் கொண்டு பேசுவார். நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து உலகில் நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். ஆம், இன்னும் சற்று நேரம்தான், இன்னும் சற்று நேரம்தான் அவர் வாழ்வு இந்த உலகில், இன்னும் சற்று தூரம்தான் அவர் பயணம் இந்த பூமியில். எல்லாவற்றையும் நிறைவேற்ற வந்தவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தார். ஆம், எல்லாம் முடிந்தது என்று இன்னும் சற்று நேரத்தில் முழங்கும் அவர் சிலுவை, எல்லாம் நிறைவேறிற்று என்று இன்னும் சற்று நேரத்தில் வழியும் அவர் குருதி. அத்தகைய உணர்வு அலைகளால் நிறைந்தவராய் உரிமையோடு இயேசு பேசுவார், உறுதிபட இயேசு பேசுவார். ஆகவே என் தந்தையே, என்னை மகிமைப்படுத்தும். மீண்டுமாய் அந்த இறைவேண்டலுக்கு அழுத்தம் கொடுப்பார். உலகம் உண்டாகியதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே உம்மிடத்திலே நீர் என்னை மகிமைப்படுத்தும் என்று இயேசு தந்தையிடம் உரிமையாய் பேசுவார். பல்வேறு பரிமாணங்களை கொண்ட இந்த வார்த்தைகளின் ஒரு பரிமாணம், பணியை முடித்தவராய் இல்லம் திரும்ப ஆயத்தப்படுகின்ற இறை மகன், பெருமிதம் நிறைந்தவராய் தந்தையை சென்றடைய பயணப்படுகின்ற திருமகன். இயேசுவின் இறுதி இரவு இறைவேண்டனுடைய முதல் பகுதி இது. அடுத்த பகுதி அது அடியவருக்கான இறைவேண்டல், அடியவரை உயர்த்தி படைக்கும் இறைமந்தாட்டு. யோவான் 17:6-19 வசனங்கள் வரையிலே இயேசு இவ்வாறு வேண்டுதல் செய்வார். நீர் இவ்வுலகிலே எனக்கு தந்த மாந்தருக்கு உம்முடைய பெயரை நான் அறிவித்தேன், நீர் எனக்கு தந்த உம்முடைய மக்களுக்கு உமது பெயரை நான் தெளிவுபடுத்தினேன், வெளிப்படுத்தினேன், நீர் எனக்கு தந்த உம் வார்த்தைகளை நான் அவர்களுக்கு நிறைவாய் கொடுத்தேன், அவர்களும் அவற்றை மனம் நிறைந்து ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு இவ்வாறு வேண்டுதல் செய்வார், நீர் இவ்வுலகிலே எனக்கு தந்த மாந்தருக்கு உமது பெயரை அறிவித்தேன், நீர் இந்த உலகிலே எனக்கு தந்து உம்முடைய மக்களுக்கு உமது பெயரை வெளிப்படுத்துகிறேன், நீர் எனக்கு தந்து உம் வார்த்தைகளை நான் அவர்களுக்கு நிறைவாய் கொடுத்தேன், அவர்களும் அவற்றை முழுமனதாய் பெற்றுக்கொண்டார்கள், முகமலர்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள், முழுமனதாய் கை கொண்டார்கள். நான் உம்முடையவன், நான் உம்மிடமிருந்தே வந்துள்ளேன் என்ற ஆழ்ந்த உண்மையை ஐயமர அறிந்து கொண்டார்கள், ஆழ்ந்து புரிந்து கொண்டார்கள். அந்த நம்பிக்கையின் நடைபயணத்தில் தங்கள் வாழ்வை முற்றுமாய் அர்ப்பணித்தவர்கள், அந்த நம்பிக்கையின் மேல் தங்கள் வாழ்வை உறுதியாய் ஊன்றியவர்கள். ஆகவே அவர்களின் அத்தகைய வாழ்விலே நான் மகிமைப்பட்டிருக்கிறேன், அவர்களின் அத்தகைய புரிதலிலே நான் மாற்றிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்று கூறி ஆண்டவர் சொல்லுவார், தொடர்ந்து பேசுவார். நான் அவர்களோடு இருந்த வரை உமது பெயரால் அவர்களை காத்து வந்தேன், உமது ஆற்றலால் அவர்களை வழிநடத்தினேன். நான் இனி இவ்வுலகத்தில் இருக்கிறேன், இவர்களோ இவ்வுலகத்திலே இருக்கிறார்கள். ஆகவே இனி நீரே இவர்களின் பாதுகாவல், உமது திருப்பெயரே இவர்களின் அரணாயிருக்கட்டும், நீரே இவர்களின் காவலாயும், உமது பெயரே இவர்களின் அரணாயிருக்கட்டும். ஏனென்றால் நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, நான் உலகை சார்ந்தோனாய் அல்லாதது போல அவர்களும் உலகை சார்ந்தோர் அல்ல, என்னை போன்றே அவர்களும் உமக்கு உரியவர்கள், உம்மை சார்ந்தவர்கள், உம்மையே சார்ந்து கொண்டவர்கள். ஆகவே தந்தையே, உமது சத்தியத்தினால் தொடர்ந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தும், உமது உண்மையால் தொடர்ந்து அவர்களை உமக்கு உரியோராய் நிலைநிறுத்தும், உமது வார்த்தையால் தொடர்ந்து அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கும். ஏனென்றால் நீர் என்னை உலகுக்கு அனுப்பியது போல
நானும் அவர்களை உலகிற்குள் அனுப்புகிறேன். சத்தியத்தினால் அவர்கள் உலக்கே அர்ப்பணமாக இருக்கும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தம் பண்ணுகிறேன், என்னையே நான் அர்ப்பணமாக்குகிறேன் என்று இயேசு தம்முடைய அடியவருக்காய் நீண்ட நெடியதொரு இறைவேணும் செய்வார். இயேசுவின் எந்த வார்த்தைகளை வேறு ஒரு பரிமாணத்திலிருந்து வேறு ஒரு கோணத்திலிருந்து நாம் நோக்குவோம், ஆம், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்றவர் இயேசு, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை என்று சூளுரைத்தவர் ஆண்டவர், மரணத்தை வென்றவராய் அவர்களை ஆட்கொண்டவர் இயேசு, வாழ்வின் அதிபதியாய் அவர்கள் மீது அருள்மழையை பொழிந்தவர் ஆண்டவர், தந்தை என்னை அனுப்புகிறது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று கூறி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று முத்திரித்தவர் அவர், ஆவியின் பொழிவினாலே அவர்களை அரவணைத்து முத்தமிட்டவர் அவர், கட்டவும் கட்டுகளை அவிழ்க்கவும் அதிகாரம் கொடுத்து நீங்கள் புறப்பட்டு போய் சகல மக்கள் இனங்களையும் ஆண்டவரின் அடியவராக்குங்கள், இறையரசின் தொண்டராய் மாற்றுங்கள், இறையரசின் தொண்டராய் போற்றுங்கள் என்று அழைக்கிறவர் அவர், என்கின்ற பணிப்பை பணிக்கிறவர் அவர். எனவே அவர்களுக்காக ஆண்டவரின் நீண்ட நெடியதொரு இறைவேண்டல், இந்த இறைவேண்டலை தொடர்ந்து தமது அந்த நீண்ட நெடிய இறைவேண்டலின் நிறைவு பகுதியாக இயேசு தொடர்ந்து வேண்டுதல் செய்வார். இந்த வேண்டுதல் அவரது அடியவரின் வழியாய் அவரை அறிந்து கொள்ளுகின்ற ஆண்டவருடைய சீடர் குழாம், அவரது அடியவரின் வார்த்தையின் கூடாக அவரை அன்றி செலுகின்ற அவருடைய அடியவரின் திரள், உலகம் தழுவிய வரலாறு தழுவிய சீடர் குழாம், அடியவரின் பெருந்திரள், இவர்களுக்காய் இயேசு வேண்டுதல் செய்வார். இன்றைய நாடின் திருமறை பகுதியும் அதையே சொல்லும். நீர் என்னிலேயும் நான் உண்மையிலேயும் இருப்பது போல அவர்கள் எல்லாரும் நம்மிலே ஒன்றாயிருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த சீடர் குழாமுக்காய், இந்த அடியவரின் பெருந்திரளுக்காய் ஆண்டவர் ஏறெடுக்கின்ற ஆழ்ந்த ஜபம் விண்ணப்பம், நீர் என்னிலேயும் நான் உண்மையிலேயும் இருப்பது போல அவர்கள் எல்லாரும் நம்மிலே ஒன்றாயிருக்க அருள் புரியும், நான் உண்மை வேண்டுகிறேன் என்று இயேசு வேண்டுதல் செய்வார். இந்த ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினோராய் இருக்க முடியும். இவ்வொருமைப்பாட்டின் மேன்மை என்னதென்றும் இந்த உறவின் மகத்துவம் எத்தனை பெரியது என்னதென்றும் இவ்வுலகம் கண்ணார காணும்படியாய் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். யோவான் லட்சியத்தை நூல் ஆழமான ஆன்மீக மொழியை கையாளுகின்ற ஒரு நூல், பல்வேறு அர்த்தங்களை பல்வேறு கோணங்களை பல்வேறு தாக்கங்களை பல்வேறு பரிமாணங்களை அனைத்து வரிகளிலும் தனக்குள்ளே உள்ளடக்கியிருக்கின்ற ஆழமான ஆன்மீக நூல். ஆகவே இந்த ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒருபுறம் பார்க்கிறவர்களது ஆழ்ந்த ஆன்மீக உறவை குறித்து கூறும். நானே திராட்சை கொடி, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னிலே நிலைத்திருங்கள், நான் உங்களிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தார், நீர் என்னிலேயும் நான் உண்மையிலேயும் இருப்பது போல அவர்கள் எல்லாரும் நம்மிலே ஒன்றாயிருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினோராய் இருக்க முடியும். அந்த ஒருமைப்பாட்டின் மேன்மை என்னதென்று இந்த உலகம் காண முடியும். நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த திரளான சீடர் குழாமுக்காக இன்றைய நாடின் தியான பகுதியும் அதுவே. இயேசு தம்மிடமாய் அண்டி வந்துள்ள உலகளாவிய வரலாறு தழுவிய சீடர் குழாமுக்காய் வேண்டுதல் செய்வார். நீர் என்னிலேயும் நான் உண்மையிலேயும் இருப்பது போல அவர்கள் எல்லாரும் நம்மிலே ஒன்றாயிருக்க அருள் புரியும், அவ்வாறு நீரவர்களை ஆட்கொள்ள நான் உண்மை வேண்டுகிறேன் என்று இயேசு வேண்டுதல் செய்வார்.
இந்த ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவராய் இருக்கும்படியும் இந்த ஒருமைப்பாட்டில் மேன்மை என்னதென்று இவ்வுலகம் காணும்படியும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி நான் உண்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று இயேசு பேசுவார். யோவான் லட்சிய நூல் ஆழமான ஆன்மீக மொழி கையாளுகின்ற ஆன்மூல் பல்வேறு பரிமாணங்களை பல்வேறு அர்த்தங்களை பல்வேறு கோணங்களை பல்வேறு தாக்கங்களை தன்னகத்தை கொண்டிருக்கின்ற ஆழ்ந்த ஆன்மீக நூல். ஒருவரும் பார்க்கிற பொழுது இந்த வார்த்தைகள் ஆண்டவருக்கும் அவருடைய அடியோருக்கும் இடையேயான ஆழ்ந்த ஆன்மீக உறவை குறித்து பேசும். என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீர்கள் என்று ஆண்டவருக்கும் அடியவருக்கும் இடையேயான ஆழ்ந்த ஆன்மீக உறவை பேசுகின்ற கோணம் ஒரு கோணம். அதே வேளையிலே மற்றொரு கோணத்திலே கடவுளின் திருவுளம் என்னதென்று அறிந்து, கடவுளின் திருவுளம் என்னதென்று புரிந்து, கடவுளின் திருவுளம் என்னதென்று தெரிந்து அதற்கு ஒப்புவித்து கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு ஒப்புவிக்கின்ற கீழ்ப்படிதலுக்கான அழைப்பின் நேரம். அந்த வண்ணமான ஒப்படைப்பிலே அர்ப்பணிப்பிலே கடவுளின் மகிமை விளங்கும் என்று திருவசனம் சொல்லும். தொடர்ந்து இயேசு பேசுவார், ஆண்டவரே நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் அடியவர்களும் என்னோட கூட இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்னும் அதை விளக்கமாய் சொல்லுவார், நீ எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீ எனக்கு தந்தவர்கள் காணும்படியாய் நான் எங்கு இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோட கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதை இன்னமும் ஆழமாய் பேசுவார், உலக தோற்றத்துக்கு முன்னிருந்து நீர் என்மீர் வைத்த உமது பேரன்பினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோட கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். மீண்டும் இந்த இரண்டு கோணங்களிலே இந்த பகுதியை இந்த வார்த்தையை நாம் காணலாம். ஒன்று ஆண்டவரோடு கூடக்கூடிய ஆழ்ந்த ஆன்மீக உறவு, இன்னொரு கோணத்திலே ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரின் திருவுளத்தை உணர்ந்து அதற்கு ஒப்புவித்து அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற திருப்பொழியின் வாழ்வு. இயேசுவின் எந்த வார்த்தைகளில் ஆயிரம் அர்த்தங்கள் உண்டு, அதிலே ஒரு அர்த்தத்தை நாம் படிக்க முயற்சிப்போம். இயேசுவில் இறை வேண்டும், என் சித்தம் அல்ல தந்தையே உமது சித்தமே ஆக கடவுது எனும் என் உள்ளமே அவர்கள் உள்ளமாய் இருக்கட்டும். இயேசுவின் அந்த இறை வேண்டலின் ஒரு மொழியாக்கம் என்று சொல்லலாம், நான் இருக்கும் இடத்திலே அவர்களும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்ற இயேசுவின் மன்றாட்டினுடைய ஒரு புரிதல். என் சித்தம் அல்ல தந்தையே உமது சித்தமே ஆக கடவுது எனும் என் உள்ளமே அவர்கள் உள்ளமாயிருக்கட்டும். என் விருப்பம் அல்ல தந்தையே உன் விருப்பமே என் வாழ்விலே நிறைவேற்றும் நிறைவேறட்டும் என்ற எனது சிந்தையே அவர்கள் சிந்தையாயிருக்கட்டும். சிலுவையின் பாதையே எனக்கான பாதை என்று நீர் தீர்ப்பளிப்பீரானால் அந்த உமது தீர்ப்பே என் பாதையாய் இருக்கட்டும் என்று எனது பாதையே அவர்கள் பாதையாய் இருக்கட்டும். சிலுவையின் முடிவு எனது முடிவு என்பதே எனக்கான உமது முடிவாய் இருக்கும் என்றால் அந்த உமது முடிவே எனது முடிவாகட்டும் என்று எனது முடிவே அவர்களின் முடிவாகட்டும். இந்த வண்ணமாய் இயேசு தூய ஆவியின் துணை கொண்டு தந்தையே அவ்வண்ணமாய் அவர்களை ஆட்கொள்ளும் தூய ஆவியின் தொடுதலினால் ஆண்டவரே அந்த வண்ணமாய் அவர்களை வரைந்திருடும். இது ஆண்டவரின் இறை வேண்டும். உமது சித்தத்தை நிறைவேற்றும் பாதையில் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். உமது திருவுளத்தை நிறைவேற்றும் பயணத்தில் நான் எங்கே எவ்வாறு செயல்படுகிறேனோ அங்கே அவர்களும் அவ்வாறு என்னோட கூட செயலாற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தம் அடியவருக்கான ஆண்டவர் இயேசுவின் இறை வேண்டல் அதுவே, தம் அடியவருக்கான கடவுளின் திருவுளமும் அதுவே. அவ்
அவ்வாறு வாழ்வதற்கு ஆண்டவர் அருள் புரியட்டும். அத்தகைய பயணத்திற்கு ஆண்டவர் துணை நிற்கட்டும். எல்லா வல்ல கடவுளின் அன்பும் அருளும் ஆசியும் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசு திருப்பியினாலே நம்மை நிறைந்து ஆற்றொன்றில் வழிநடத்துவதாக. ஆமேன். நாம் ஆண்டவரை நோக்கி நன்றிகளையும் பன்றாட்டுகளையும் ஏறெடுப்போம். நன்றிகளை ஒவ்வொன்றாய் விண்ணப்பம் செய்ய சபையார், ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் நீர் அருளும் கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம். அன்பு நிறைந்த கடவுளே, இந்த கடுமையான கொரோனா வைரஸின் பாதிப்பு உலக அளவில் கடுமையான இருக்கும் நேரத்தில் உம் கிருபையாலும் இரக்கத்தாலும் பாதுகாத்து வருகிறீரே. நாங்கள் அனுதினமும் தனி மற்றும் குடும்ப இறைவேண்டல் மூலமாய் உம்மிடம் வைத்து வரும் அனைத்து விண்ணப்பங்களுக்கும் அளித்து வரும் பதில் அளித்து வருகிறீரே. ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் நீர் அருளும் கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடுமையான ஊரடங்கு காலத்தில் எவ்விதமான வேலை வாய்ப்பும் இல்லாமல் தவிக்கும் மக்கள் உமது இரக்கத்தால் உணவளித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிறீரே. வியாகுளமும் சஞ்சலமும் போராட்டமும் நிறைந்திருக்கிற இந்த கடுமையான நோயும் நெருக்கடியும் நிறைந்த வேளையில் உம் நீதியின் கரம் எங்களை காத்து வருகிறது. நன்றாற்றுகளை ஆண்டவரிடம் ஒவ்வொன்றாய் ஏறெடுத்து சபையார் அனைவரும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பங்களுக்கு கிருபையாய் இறங்கி தயவு செய்தும் என்று இணைந்து மன்றாடுவோமாக. கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பின் கடவுளே, பேராபத்து நிறைந்த இந்த மோசமான கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ள எங்கள் மேல் இறங்கி நோயின் வீரியத்தை தணித்து தயை புரியும்படி இறைவரே உம்மிடம் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, வறுமையும் வியாகுளமும் சஞ்சலமும் தவிப்பும் நிறைந்த இந்த நேரத்தில் பொருளாதார தேவையும் மன தேவையும் இருக்கும் மக்களுக்கு நிறைவான மன நிறைவை அளித்து காத்திட இறைவரே உம்மிடம் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பங்களுக்கு கிருபையாய் இறங்கி திருச்சபையின் அனைத்து பணிகளும் முடங்கி இருக்கும் இவ்வேளையில் திருச்சபையில் வாழ்வாதாரம் வளர்ந்தோங்கவும் எளிய மக்களுக்கான உதவி பணிகள் சந்திக்கப்பட பொருளாதார வளர்ச்சியை திருச்சபை பெற்றிட இறைவரே உம்மிடம் மன்றாடுகிறோம். திருச்சபையின் ஆன்மீக பணி ஆற்றுப்பணியில் ஆண்டவரே, இலக்கத்தின் கரம் பேராயர், திருச்சபை தலைவர்கள், ஆயர்கள், சபை மக்கள் அனைவருக்கும் ஆற்றலும் ஆரோக்கியமும் அளித்து திருச்சபையின் இறைப்பணி வளர்ந்தோங்க எங்களை வழிநடத்திட இறைவரே உம்மிடம் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, திருப்பியாய் இறங்கி செல்கிறோம். கல்வி பணி, மருத்துவ பணி, சமூக விடுதலை பணி என திருச்சபையின் மூலம் நடத்தப்படும் அனைத்து பணிகளையும் மீட்டுருவாக்கம் செய்து இப்பணிகளில் தங்களை இணைத்து பயணிக்கும் ஒவ்வொரு இறை மக்களுக்காகவும் இறைவரே உம்மிடம் மன்றாடுகிறோம். உலக நாடுகள் எல்லாம் எல்லா நிலைகளிலும் வீழ்ச்சி பெற்றுள்ள இவ்வேளையில் சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி, சமய அமைதி, மன நிறைவு இவைகளெல்லாம் மக்களுக்கு ஏற்ற தாழ்வில்லாமல் கிடைக்கவும் வன்முறைகளும் வெறியாட்டங்களும் பாலின பேத அடக்குமுறைகளும் அத்துமீறல்களும் நீங்கி உம் அன்பின் கரத்தில் அனைத்து தரப்பு மக்களும் பாதுகாப்புடன் வாழ அருள் புரியும் இறைவரே உம்மிடம் மன்றாடுகிறோம். இந்த நன்றி மன்றாட்டுகளை ஏறெடுத்த நாம் ஆண்டவரின் பாதத்திலே ஆண்டவர் இயேசு கற்பித்த இறைவேண்டலை யாவரும் சேர்ந்து சொல்வோம். எங்கள் பாவ குற்றமே எங்களுக்கு மணி
கிறிஸ்துக்குள் எனக்கு அன்பான இறைமக்களே, இயேசு கிறிஸ்துவின் தூய திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்குகிறேன். கடந்து போன நாட்கள் முழுவதும் கடவுள் நம்மோடு இருந்தார், நம்மை வழிகாட்டினார், நம்மை பாதுகாத்தார், பராமரித்தார். அதற்காக நாம் கடவுளுக்கு அதிகமாய் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பெருந்தொற்று காலத்திலே COVID-19 என்கிற இந்த தொற்று நோயின் காலத்தில் கடவுள் ஆச்சரியமாய் அற்புதமாய் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். குறிப்பாக இந்த காலங்களிலே நம்முடைய யூடியூப் சேனல் மூலம் ஆன்லைனிலே ஆராதனைகள், தினத்தியானங்கள் போன்றவற்றையும், திருமறை ஆய்வுகளையும், பல்வேறு நிகழ்வுகளையும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதை சிறப்பாய் செய்கிற நண்பர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, திருச்சபையின் விசுவாசிகள் அநேகர் இந்த திருப்பணிகளுக்கென்று நன்கொடைகளை, காணிக்கைகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் தூய திருப்பெயரே நான் திருச்சபையின் சார்பில் என் மனமார்ந்த நன்றியையும் மீண்டுமாய் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த காலகட்டங்களில் நம்முடைய போதகர்கள், ஆசிரிய பெருமக்கள் அநேகர் நம்முடைய ஆலோசனைகளோடு சிறப்பாய் கிராம பகுதிகளிலே நிவாரணப் பணிகளை செய்து வருகிறது நமக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. ஏழை எளிய மக்கள் நிறைந்த கிராம பகுதிகளிலே தன்னார்வத்தோடு போய் இப்படிப்பட்ட சிறப்பான பணிகளை செய்கிற அந்த அன்பு உள்ளங்களுக்கு திருச்சபையின் சார்பிலே நான் மனமார்ந்த நன்றியை சொல்கிறேன். ஆற்காடு லூத்தரன் திருச்சபையும் வருகிற வாரங்களிலே நம்முடைய செயலாளர் தலைமையிலே ஒரு பெரிய குழு அமைக்கப்பட்டு ஆற்காடு லூத்தரன் திருச்சபையின் சார்பிலே சில நிவாரண பணிகளை செய்ய நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். சுமார் 1500 குடும்பங்களை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறோம். அதன் முதற் கட்டமாக கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற திருச்சபைகளில் இருக்கிற ஏழை எளிய மக்களை, நிவாரண தேவைப்படுகிற மக்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு கொடுக்கிற பணிகளிலே நம்முடைய ஆயர்களும் பாஸ்டேட் கமிட்டி அங்கத்தினர்களும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். நான் உங்களை வேண்டுவது, தேவையில் இருக்கிற மக்களுக்கு இந்த நிவாரண உதவி சென்று சேர்கிற வரையில் உங்கள் பணி தொடர வேண்டும் என்று உங்களிடத்தில் வேண்டுகிறேன். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நீங்கள் இந்த பணிகளுக்காய் பிரயாசப்பட்டு நீங்கள் உழைக்க வேண்டும். உங்களுடைய பொருளாதார உதவிகளை தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும் என்றும் நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நம் திருச்சபையின் நிகழ்வுகளிலே நீங்கள் முழுவதுமாய் பங்கேற்கவும், விரைவிலே நம்முடைய ஆலயங்கள் திறக்கப்படவும், ஆராதனைகள் நடத்தப்படவும் நீங்கள் இறைவனிடத்தில் பிரார்த்திக்கும்படியாகவும் உங்களை வேண்டுகிறேன். அரசு தருகிற உத்தரவாதங்களை, உறுதிகளை நாம் ஏற்று அதன் பிரகாரம் நாம் செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை அரசாங்கம் பல ஆலோசனைகளை நமக்கு தருகிறது, உலக சுகாதார நிறுவனம், இந்திய சுகாதார நிறுவனங்கள் இந்த தொற்றோடு வாழ நாம் பழகிக்கொள்ள நம்மை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நாம் இனிவரும் காலங்களிலே இந்த தொற்று நோயோடு எப்படி நம்மை பாதுகாத்து கொண்டு நம்முடைய குடும்பங்களை, திருச்சபையை, சமூகத்தை பாதுகாத்து கொண்டு வாழ்வது என்பதை நாம் அறிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் நம்முடைய வாழ்க்கை முறைகளை, நம்முடைய நிகழ்வுகளை நாம் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் நிறைய நாம் நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி கொண்டிருந்தோம், பெரிய அளவிலே அதையெல்லாம் செய்து கொண்டிருந்தோம். இனி அவைகளெல்லாம் குடும்பத்துக்குள்ளாகவே செய்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அல்ல, இந்த தொற்று
அதிகமாய் பரவிவிடாமல் தடுப்பதற்கான முயற்சிகளை நாமும் மற்றவர்களோடு கரங்கூற்று செய்கிற பொழுது நிச்சயமாய் இந்த தொற்றை நம்மால் கட்டுப்படுத்த முடியும் என்று நாம் நம்புகிறோம். தொடர்ந்து நீங்கள் இந்த பெருந்தொற்று காலத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாகவும் சமூக இடைவெளியை கடைபிடித்தும் நீங்கள் இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஒரு முக்கியமான தகவலையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இங்கிருந்து மாத்திரம்தான் புலம்பெயர்ந்த மக்கள் வெளிமாநிலங்களுக்கு செல்கிறார்கள் என்பதல்ல. நம்முடைய திருச்சபை பகுதிகளிலே இருந்து நம்முடைய திருச்சபையின் மக்களும் வெளி மாநிலங்களிலே போய் புலம்பெயர்ந்த மக்களாய் பணி செய்துவிட்டு மீண்டுமாய் நம்மிடத்துக்கு திரும்பியிருக்கிறார்கள். அவர்களையும் நம்முடைய நிவாரணப் பணிகளிலே அவர்களை எப்படி போஷிப்பது என்பதையும் நாம் தொடர்ந்து சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்காகவும் உங்களுடைய ஜெபங்களிலே பிரத்யேகமாய் நீங்கள் ஜெபிக்கும்படியாகவும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை நல்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விவாக அறிவிப்பு. தேவதேவால் நமது ஆற்காட்டு லூத்தரன் திருச்சபை கார்மேல் குருசேகரத்தை சேர்ந்து பைபாஸ் ரோடு அருகில் வசிக்கும் திரு பி செல்வராஜ், திருமதி ஸ்டெல்லா என்பவருடைய மகள் செல்வி எஸ் ஜாஸ்மின் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை பாண்டிச்சேரி சென்ட் லூக் குருசேகரத்தை சேர்ந்த லேட் மிஸ்டர் ஹெச் ஜெய்சீலன், திருமதி ஆலிஸ் ஜெய்சீலன் என்பவருடைய குமாரன் செல்வன் ஜே சாமுவேல் ஜெயசுந்தர் என்பவருக்கும் திருமணம் செய்ய பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இந்த திருமணம் நடைபெறக்கூடாத நியாயமான தடைகள் ஏதேனும் இருப்பின் அதை சபை போதகருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். அப்படி இல்லாதவர்கள் இனிமேலும் பேசாதிருக்க கடவர்கள். இது இவர்களுக்கு முதலாம் அறிவிப்பு. சபையார் இந்த திருமணத்திற்காக ஜபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள்.
செய்த சகல காரணமாக